ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, பிப்ரவரி 2023 அப்போ நடந்த டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஐந்தாம் தேதி வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சிலர் வந்து ஃபெயில் ஆகிட்டு இருந்தீங்க, ஒரு சிலருக்கு வந்து வித் ஹெல்ப் போட்டிருப்பாங்க. அந்த வித் ஹெல்ப்ன்றது என்ன அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து ஏதாச்சும் மால் ப்ராக்டிஸ் அப்படி ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியல் இருந்தால் வரும். அதுக்கப்புறம் மால் ப்ராக்டிஸ் ரிசல்ட்னு ஒன்று வரும், அதில் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்ன, இதை பற்றி ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும், அங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்படி எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் டோட்டை காண்டாக்ட் பண்ணி எதுக்காக வித்தியல் போட்டாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீவேல்யூஷன் எப்படி போடுறது, ப்ளஸ் ரீவேல்யூஷன் போடுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பியை வாங்கி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணோன்னா தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க டோட்டிலிருந்து. ஓகேங்களா? அப்ளை ஃபார் ரீவேல்யூஷன், சாரி அப்ளை ஃபார் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளார போவோம், நம்ம டீட்டெயிலாக என்டர் பண்ணுவோம், அப்ளை பண்ணிப்போம், நமக்கு வந்து வந்துடும். போத் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ப்ரைவேட்டாக போயிருந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ப்ரொசீஜரை மொத்தமாக மாற்றிருக்காங்க. எப்படின்னா, ஸ்கூலில் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், அங்கே என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன ப்ரொசீஜர், எப்படி வந்து ஸ்கேன் காப்பியை நம்ம வாங்குறது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ வந்து அவங்க லிங்க் கொடுத்துருக்குறது உங்களோட ஆன்சர் காப்பியே ஜெராக்ஸ் வாங்கி பார்க்கறதுக்கான லிங்க் தான். ரீவேலேஷனுக்கான லிங்க் இது வரைக்கும் தரல. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டோட ஸ்கேன் காப்பியை வாங்கி பார்க்கணும். பார்த்துட்டு ஓகே அப்படின்றப்போ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ரீவேல்யூஷன் போகிறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் ரீவேல்யூஷன் போட முடியும். ஓகே, அது இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்கேன் காப்பியை யாரெல்லாம் வாங்குறீங்களோ நீங்கள் மட்டும்தான் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபெயில் ஆனவங்க மட்டும்தான் உங்களோட ஆன்சர் காப்பியை வாங்கி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணாலும் ஆன்சர் காப்பியை வாங்கி பார்க்கலாம். இப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டேன் சார், என்னோட ஆன்சர் காப்பியை வந்து நான் வாங்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்களும் வாங்கிக்கலாம். யார் வேணாலும் ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து என்ன பண்ண முடியும், வாங்கி பார்க்க முடியும். ஓகே, சரி, எப்படி வந்து அப்ளை பண்ணணுன்றதை நான் பார்ப்போம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் வந்து எழுதியிருந்தேன், இங்கிலீஷ் ஹை ஸ்பீட் எழுதியிருந்தேன், எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிடச்சிருந்தது. ஸோ என்னோட ஆன்சர் ஸ்கிரிப்டை நான் வாங்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்த TNDTE GTE ஆன்லைன் இந்த வெப்சைட்குள்ளார தான் போகணும். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக அப்பியர் ஆனேன். ஓகேங்களா? அதால் என்ன பண்ண முடியும், என்னோட யூசர் ஐடி லாகின் கொடுத்து நான் லாகின் பண்ணி அங்கே அதுக்குள்ளார போயிட்டு தான் நான் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ண முடியும். வெளியில் எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது, என்னோட இண்டிவிஜுவல் ஐடிக்குள்ளார நான் போயிட்டு அதுக்குள்ளார தான் நான் பண்ண முடியும். இதே நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க தான் உங்களுக்காக அப்ளை பண்ண முடியுமே தவிர நீங்கள் தனியாக அப்ளை பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் இந்த தடவிலேருந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்ஸ்டியூட்டை போயிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் GTE பிப்ரவரி 2023 ப்ரைவேட் கேண்டிடேட் லாகின் அதுக்குள்ளார போகிறேன். இதுக்குள்ளார போயிட்டு என்னோட யூசர் ஐடி லாகின்னை கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஃபார் GTE பிப்ரவரி 2023 எக்ஸாமினேஷன், ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரெக்வஸ்டேஷன். ஓகேங்களா? அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன்லி கேண்டிடேட்ஸ் ஹூ அப்டைன்ட் ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வில் பி எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் ரீவேல்யூஷன். ஃபீஸ் ஃபார் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ₹150 பர் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் 150 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கினவங்க மட்டும்தான் ரீவேல்யூஷன் போட முடியும், ரீவேல்யூஷனுக்கு எலிஜிபிள். டிக் டு ப்ரொசீட் கொடுக்குறேன், என்னோட ஹோம் பேஜ் வந்து வந்துருச்சு, என்னோட ஐடியோட ஹோம் பேஜ். இதில் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும், நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன், அமௌண்ட் பே ஷார்ட் ஃபால்னு சொல்லிட்டு. இதில் கீழே வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கேவே என்னோடய நேம் வந்துடும், என்னோடய ரிஜிஸ்டர் நம்பர், என்னோட நேம், டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்டோட நேம் இருக்குது, ரிசல்ட் ரிசல்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் அதனால் 1 வந்திருக்கு. இப்போது நீங்கள் ஸ்கேன் காப்பி கேட்குறீங்கன்னா டிக்கில் வந்து டிக் பண்ணிவிடுங்க, டிக் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுங்க. ஓகேங்களா? அப்டேட் கொடுத்துட்டுனா ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே இப்போ எனேபிள் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணதும் எவ்வளோ ரூபீஸ் இருக்குது, நீங்கள் அமௌண்ட் வுட் யூ லைக் டு பே அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே என்ன பண்ணுறீங்க,
115 கொடுங்க. ஏன்னா 150 தான் பே பண்ணோம், ஸோ நான் 150 அங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது வந்து ரீஃபண்ட்லாம் கிடையாதுப்பா, நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வே கொடுக்குறேன். இந்த மாதிரி பேஜ் வந்துங்களா, இங்கே உங்கள் நேம் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நேம் வந்து நான் கொடுக்குறேன், என்னோடய நேம், அட்ரஸ், சிப் கோட், மொபைல் நம்பர். நீங்கள் சிப் கோட் கொடுத்தீங்கனாலே உங்களோட டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் இதெல்லாமே வந்துடும். கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், யூபிஐ யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ யூபிஐ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பேடிஎம் கொடுக்குறேன். என்கிட்ட பேடிஎம் இருக்குது. பேடிஎம் கொடுத்துட்டு என்னோடய ஐடியை வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஓகே, கொடுத்துட்டாங்களா? இப்போ வந்து மேக் பேமெண்ட்னு இருக்கா, அதை கொடுங்க. எனக்கு பேடிஎம்ல என்ன வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பாருங்கள். இப்போ என்னாச்சு, பேமெண்ட் வந்து முடிஞ்சிச்சு. மேலே பாருங்கள், நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் 1, அமௌண்ட் டியூ 150, அமௌண்ட் பெய்டு 150. ஷார்ட் ஃபால் எதுவும் கிடையாது. இப்போ என்னாச்சு, நான் வந்து கரெக்டாக வந்து அமௌண்ட்டும் பே பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்போ டிராஃப்ட் காப்பி எடுக்கணும். டிராஃப்ட் கார்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் சம்மரி, நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன், ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு, அமௌண்ட் டியூ, அமௌண்ட் பெய்டு, ஷார்ட் ஃபால். அடுத்து செகண்ட் பேஜ், ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. செகண்ட் பேஜில் வந்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணீங்க, என்ன மோடில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்து தேர்ட் பேஜ் வந்தீங்கன்னா யாருக்காக நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணீங்கன்ற டீட்டெயில் வந்துருக்கும். ஓகே, இது நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இதை நீங்கள் டோட்டுக்கு அனுப்பணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஃபைனல் காப்பி கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த டிராஃப்ட் காப்பியை நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் பேமெண்ட் மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், மற்றபடி நம்ம டீட்டெயில் எதுவும் என்டர் பண்ணல. ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபைனல் காப்பி எடுக்கணும். நீங்கள் ஃபைனல் காப்பி எடுத்தால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபைனல் காப்பி எடுத்துகிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராசஸ். நீங்கள் இதை எங்கேயும் அனுப்பணுன்னா எந்த ஒரு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஃபைனல் காப்பி எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அவங்க உங்களோட ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கூடிய விரைவாக தருவாங்க. ஓகேங்களா? அது வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம ரீவேலேஷன் அப்ளை பண்ணுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவாக தரேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.